அனைவருக்கும் வணக்கம். விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கிரிக்கெட் போட்டிகள் சுவாரஸ்யமான போட்டிகளாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்திய அணி டெஸ்ட் போட்டியில் களமிறங்கப் போகின்றது. ஆரம்பமாகவிருக்கின்றது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெறப் போகின்றது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி நடைபெறப் போகின்றது. கடந்த இரண்டு வருடங்களுக்குள் எடுக்கப்பட்ட தரப்படுத்தல்களில் முதல் இரண்டு இடங்களை பெற்றுக் கொள்கின்ற அணிகள் இறுதிப் போட்டியில் மோதுவார்கள். அந்த அடிப்படையில் இந்திய அணி முதலாவது இடத்தினையும் நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்தினையும் பெற்றுக் கொண்டன. இறுதிப் போட்டி பொது மைதானமாக இங்கிலாந்து சவுத்தாம்ப்டனில் நடைபெறவிருக்கின்றது. போட்டி ஆரம்பிக்கின்ற இந்த தருணவாயில் நியூசிலாந்து அணி முதலாவது இடத்திலும் இந்திய அணி இரண்டாவது இடத்திலும் காணப்படுகின்றன. நியூசிலாந்து அணி இங்கிலாந்துக்கு எதிராக வெற்றி பெற்றதன் மூலமாக முதலிடத்தினை மீண்டும் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்திய அணி இரண்டாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தங்களுடைய இரண்டு அணிகளும் 15 பேர் கொண்ட குழுக்களையும் அறிவித்திருக்கின்றார்கள். நியூசிலாந்து அணி ஏற்கனவே அறிவித்திருந்தது. நேற்றைய தினம் இந்திய அணி தன்னுடைய 15 பேர் கொண்ட இந்த போட்டித் தொடருக்கான குழுவினை அல்லது இறுதிப் போட்டிக்கான குழுவினை அறிவித்திருக்கின்றார்கள். இதில் 11 பேர் விளையாடுவார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, அஜின்கே ரஹானே, சட்டேஸ்வர் புஜாரா ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்கள் நிச்சயமாக விளையாடப் போகின்றார்கள். ரிஷாபான், ருதுமன் சஹா இருவரும் விக்கெட் காப்பாளராக சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் ருதுமன் சஹாவிலும் பார்க்க ரிஷாபான் துடுப்படுத்த ஆடுவதற்கு அதேபோன்று விக்கெட் காப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஹனுமன் விஹாரி அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா அல்லது ரவீந்தர் ஜடேஜா அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட போகின்றாரா என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கப் போகின்றது. இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களோடு விளையாடுவதா என்கின்ற நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. அதே வேளையில் வேகப்பந்து வீச்சு சகலதுறை வீரர் இல்லாத காரணத்தினால் 4 வேகப்பந்து வீச்சாளர்களோடு களமிறங்குவதா என்கின்ற நிலைமையும் இந்திய அணியை பொறுத்தவரையில் காணப்படுகின்றது. அஸ்வின் துடுப்பாட்டத்திலும் பிரகாசிக்கக்கூடியவர், நல்ல முறையில் பந்து வீசக்கூடியவர். எனவே அவர் நிச்சயமாக விளையாடப் போகின்றார். ரவீந்தர் ஜடேஜாவின் இடம் கிட்டத்தட்ட 75 வீதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், விஹாரியோடு போடுகின்ற வேளையில் ரவீந்தர் ஜடேஜாவும் துடுப்பெடுத்து ஆடுவார். எனவே ரவீந்தர் ஜடேஜாவின் சுழல் பந்து வீச்சினை சாதகமாக பாவிக்க முடியும். வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா, இஷாந்த் சர்மா மற்றும் முகமது ஷமி ஆகியோர் விளையாடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக தென்படுகின்றன. அணியில் முகமது சிராஜ் மற்றும் உமேஷ் யாதவ் ஆகியோரும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே அணி விவரமாக அமைந்திருக்கின்றது. இந்தியாவின் 15 பேர் கொண்ட குழுவாக இப்பொழுது நான் கூறியிருக்கின்ற இந்த பெயர்கள் காணப்படுகின்றன. உமேஷ் யாதவ் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோரில் யாராவது ஒருவர் சேர்த்துக்கொண்டு ரவீந்தர் ஜடேஜா வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதற்கான ஒரு வாய்ப்பும் அங்கே காணப்படுகின்றது. நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையிலும் சுழல் பந்து வீச்சாளர் மற்றும் சகலதுறை வேகப்பந்து வீச்சாளர் ஆகியோருக்கு இடையிலான ஒரு போட்டி காணப்படப் போகின்றது. அணியை பொறுத்தவரையில் கொலிந்தி கிரஹமை சேர்த்துக் கொள்வதா அல்லது அஜீஷ் பட்டேலை அணியில் சேர்த்துக் கொள்வதா என்கின்ற ஒரு குழப்பமான நிலைமை காணப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றன. அவற்றை தாண்டி மற்றைய வீரர்கள் சரியான முறையில் விளையாடுவார்கள் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் டாம் லதாம் மற்றும் டெவன் கன்வே, கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர், ஹென்ரி கிளாஸ், வில் யங், பிஜே வாட்லிங், டாம் பிளண்டல் ஆகியோருடன் கொலிஞ்சி கிராண்டாம், கைல் ஜெமிசன், டிம் சவுதி, நைல் வெக்னா மற்றும் அஜாஷ் பட்டேல், ட்ரென் போல்ட், மெத் ஹென்றி ஆகியோர் அணியில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான வெற்றி தோல்வி வாய்ப்புகளை பார்க்கின்ற வேளையில் நியூசிலாந்து அணி இப்பொழுது இங்கிலாந்தில் இரண்டு போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இங்கிலாந்து அணியினை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே இது அவர்கள் அங்கே சென்று இங்கிலாந்தின் காலநிலைமைகளை, மைதானத்தின் நிலைமைகளை சரியான முறையில் விளையாடி படித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல எடுத்துக்காட்டினை பெற்றுத் தந்திருக்கின்றது. இந்திய அணியை பொறுத்தவரையில் 2020 அதாவது IPL போட்டிகளில் விளையாடிவிட்டு நேரடியாக டெஸ்ட் போட்டிகளுக்குள் வந்திருக்கின்றார்கள். IPL போட்டிகள் முழுமையாக நடைபெறாவிட்டாலும் கூட இறுதியாக அவர்கள் விளையாடிய டெஸ்ட் போட்டிகள் என்று பார்க்கின்ற வேளையில் நியூசிலாந்தோடு ஒப்பிடுகின்ற வேளையில் இந்தியா போதிய அளவு போட்டிகளில் விளையாடவில்லை. போட்டி அனுபவங்கள் போதாமல் இருக்கின்றது. ஆனால் வீரர்களின் பலம் பலவீனம் என்று பார்க்கின்ற வேளையில் இந்தியாவின் துடுப்பாட்ட வீரர்களின் பலம் அதிகமாகவே காணப்படுகின்றது. வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று வருகின்ற வேளையில் நியூசிலாந்தின் பலம் அதிகமாக காணப்படுகின்றது. இந்திய அணியிலும் பார்க்க சுழல் பந்து வீச்சாளர்களின் பலம் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. இப்படி இரண்டு பக்கமும் சமநிலை என்று பார்க்கின்ற வேளையில் இரண்டு அணிகளும் சமபலம் கொண்ட அணிகளாகவே பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எனவே இங்கிலாந்து நாடுகளில் இந்த வீரர்கள் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? இப்பொழுது இந்த போட்டித் தொடரை எடுத்தால் சொந்த நாடுகளில் நடைபெறவில்லை. எனவே பொது நாடொன்றில் விளையாடுகின்றார்கள் என்று வருகின்ற வேளையில் புறச்சூழல் காரணிகள் அதாவது போட்டியின் ரசிகர்கள், போட்டியினை பார்ப்பவர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கப் போவதில்லை. ஆனால் டொஸ் என்பது இங்கே மிக முக்கியமானதாக அமையப் போகின்றது. நியூசிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டித் தொடரில் சமபலம் காணப்பட்டாலும் கூட
நியூசிலாந்து அணி கொஞ்சம் பலமான அணியாகவே என்னால் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் இங்கிலாந்து அணியை மிக இலகுவாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய பலம். அதுவும் கேன் வில்லியம்சன் இல்லாமலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கின்றது. அணிக்குள் கேன் வில்லியம்சன் மீண்டும் வருகின்ற வேளையில் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நியூசிலாந்து அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சமநிலையில் போட்டி நிறைவடையும் வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணிக்கு $1.6 million, அதாவது $1,600,000 கிடைக்கப் போகின்றது வெற்றி பணத்தொகையாக என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக அமையப் போகின்றது. எனவே கால்பந்தாட்ட போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் கிரிக்கெட்டில் டெஸ்ட் போட்டிகளும் ஆரம்பிக்கின்றன என்பதும் சுவாரஸ்ய தன்மையினை தரக்கூடியதாகவும் அமையப் போகின்றன. எனவே இந்த சுவாரஸ்யமான விறுவிறுப்பான டெஸ்ட் போட்டியில் என்ன நடைபெறப் போகின்றது என்ற விவரங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராகி இருக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.